துணிவியோட வாரிசு மூவி அப்டேட் கொடுப்பாங்க அப்படி நம்மள வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரே கான்ட்ரவர்சியான அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு செம மாசான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜயோட வாரிசு மூவிக்கு எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு பயங்கரமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு செம பெப்பி நம்பர் வேற சொல்லியிருக்காங்க. எஸ்டிஆர் அவர்களோட வாய்ஸ்ல ஒரு பெப்பி சாங்னா கேட்கவே தாறுமாறா இருக்கும். இது வல்லவா பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் பாட, தளபதி ஆட, தமன் மியூசிக் போட பாக்குற நமக்கு ஒரே ஜாலியா ஜிம்கானா தான் போங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆன ரஞ்சிதமே பாட்டு பட்டி தொட்டிலாம் ட்ரெண்ட்னே சொல்லலாம். இப்போ செகண்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணிருக்க கூடிய இந்த டைம்ல இப்படி ஒரு மாசான அப்டேட் கேட்கறதுக்கே குழுக்குள்ள இருக்கு. இது மட்டும் ரெடி ஆகி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிளே தளபதியோட வாய்ஸ்ல தான் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ செகண்ட் சிங்கிள் கண்டிப்பா எஸ்டிஆர் அவர்களோட வாய்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் வாரிசு மூவிக்கு அடுத்தது பிரச்சனைகள் வந்து சுத்தி சுத்தி அடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரியே இருந்தாலுமே அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு கில்லி மாதிரி நின்று அடிச்சு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அனிருத் வந்து ஒரு பாடல் பாடி அது நியூஸாவே அபிஷியல் நியூஸாவே வந்துருச்சு. சில்லா சில்லா சாங் ஆப்வியஸ்லி ஒரு வெறித்தனமான சாங்கா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சாங்? எனக்கு தெரிஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாங் கேட்டேன், நல்ல ஃபாஸ்ட் பேஸ் சாங்கு. ஓகே, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, செமையா வரும் என்னோட நம்பிக்கை. சாங் கேட்டேன், செமையா வரும். அப்ப இது வரைக்கும் அந்த பாட்டு ஷூட் போகல அப்படின்னு நான் வந்து இல்ல போல. ஓகே, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களுமே. அதை இப்போ சாங்கை கேட்டாச்சு. இந்த சாங்கை வந்து உள்ளுக்குள்ள ஒன்று ஓடும்ல, மைண்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் ஓடுமா? ஆமாம், இப்பவும் ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு பயம் இருக்கும்ல, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆடியன்ஸுக்குன்னு, அந்த ஒரு பயம். அது இல்லாமல் நம்ம பண்ணதை பண்ணிடக்கூடாது, இதை எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணால் பெட்டராக இருக்குமானு அது எப்போவுமே மைண்டு ஓடிட்டுருக்கும். அது வெறும் அஜித் சார், விஜய் சார் அப்படின்னு கிடையாது, யாராக இருந்தாலுமே அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு பயம் வரும்ல. ஸோ அந்த ஒரு பயம், அது இல்லாமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுன்றது எப்போவுமே அது முதல் நாள். அது எந்த ஹீரோவான புது ஹீரோவாக இருந்தால் கூட ஓகே, முதல் நாள் சாங் போகும்போது ஒரு ஒரு அடி வயத்தில் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அந்த ஃபஸ்ட் டே செட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று செட் ஆச்சு, ஆ ஒரு ஐடியா, ஒரு பேசிக்காக ஐடி நிறைய ஐடியா வச்சுருப்போம். அப்புறம் அவங்க ஆர்டிஸ்டோட மூடை பார்த்துட்டு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு, அப்புறம் செட்டு காஸ்ட்யூம் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சிடாங்கன்னா ஃபஸ்ட் டே ஈவினிங் தான் ஒரு சின்ன நிம்மதி வரும். அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வயிற்ற புரட்டிகிட்டு தான் இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் நல்லதும் கூட இல்லையா? அது அந்த நல்ல விஷயம் தான். அந்த டென்ஷன் இருக்கணும் எப்பவுமே. அந்த ஒரு ஃபியர் ஆக்சுவலி கைட்ஸ் யூ சம்டைம்ஸ். அந்த டென்ஷனும் இது கைட் யூ, பண்ணிடணும் பண்ணிடணும், இல்லைன்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆகிடும், அது நம்ம பண்ணது தானே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த பயம் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப பயத்தில் போயிட்டோம்னாலும் ஒர்க் வேலைக்கு ஆகாது, அந்த ஒரு எந்தூ அந்த ஒரு ஜாலினஸ் போயிடும். ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணினா கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ நீங்கள் அஜித் சாருக்கு பண்ணக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு யூனிக் ஸ்டெப் இருக்கும், சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று இருக்கும். அது வந்து முன்னாடியெல்லாம் அதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், ஆடுவோம். இன்றைக்கி ஒரு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பு வந்து என்ன ஆகுதுன்னா வைரல் ஆகிடுது, அதை ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சில படம்லாம் பார்க்கும்போது ரீல்ஸில் இது ஹிட் ஆனதுக்காகவே ஸ்டெப் போடுறாங்களோங்கிற கூட தோணும் இல்லையா? பட் அது அவசியம் கூட, இன்றைக்கி அதான் ஆடியன்ஸ் அப்படி தான் இருக்கு, கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. பட் ஸோ அந்த உங்கள் அந்த வரிசையில், அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் வரிசையில் இந்த இந்த படத்தில் என்னெல்லாம் சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் இருக்க போகுது? இருக்கும், ஒன்று ரெண்டு இருக்கும், ஒன்று ரெண்டு இருக்கும், பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக வரணும். நான் எப்பவுமே பண்ணுறது அப்படி தான். எனக்கு என்னென்னா பேசிக்காக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, இப்போ சரோஜா ஆகட்டும், நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அது வந்து சாங் அது மாதிரி செட் ஆகி பண்ணுறது ஒன்று, நம்ம வந்து சிக்னேச்சர் ஸ்டெப் தான் பண்ணணுன்றது ஒன்று. நான் அப்படி கிடையாது, இந்த சாங்கில் இந்த ஃபீல் வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு, நான் எமோஷ்னலாக ஃபீல். இப்போ நான் ஆடினா எப்படி ஆடுவேன், தனியாக பாத்ரூம்லாம் பாடுவாங்கள்ல, அது மாதிரி நான் தனியாக ஃபீல் பண்ணுவேன் இந்த சாங்கை போட்டு, இது வருதில்ல அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு கொடுக்கணும், காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஸ்டெப்பு கொடுத்து ஆ என்னம்மா ஆடினாரா அப்படின்றதோட, ஹே இதுதானடா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆடும்போது அதோட எனர்ஜி லெவலே ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் நான் ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் கொடுப்பேன். ஏன்னா எங்கே போனாலும் அது எல்லோரும் ஏ பற்றியா நான் ஆடுற பற்றியா இந்த இந்த மூமெண்ட் எனக்கு வந்துருச்சுன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல். நானும் சேர்ந்து ஒரு இப்போ அஜித் சாங்காக இருந்ததுன்னா, அஜித் சார் ஒரு சாங்காக இருந்துச்சுன்னா நானும் சேர்ந்து அவரோட ஆடுறேன்றது வேறு, அவரை ரசிக்கிறதுன்றது வேறு.
ரசிக்கிறது சூப்பர்பா அப்படின்னுவாங்க. சேர்ந்து ஆடுறது நானும் ஆடுறேன் இப்போ ராஜித் சார் கூட சேர்ந்து அப்படி ஆடுறேன்னா அந்த ஒரு கனெக்ட் நல்லா இருக்குன்றனால தான் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் வைப்பேன். ஸோ அப்போ இந்த படத்தில் அப்போ வழக்கம் போல் பாடல்களுக்கு ரசிகர்கள் தேட்டரில் ஆடுவாங்க ஆடி ஆகணும் வழக்கத்தை விட அதிகமாக இல்லை எனக்கு அடி விழும் நான் அவ்வளோதான் காரி துப்புவானுங்க. ஒரு பாட்டு ஷூட் முடிச்சிருக்கீங்க இல்லையா, அது வந்து ஹிப்ஹாப் தமிழா பாடின பாட்டா? அது தெரியல, அவர் பாடினாரா நான் ட்ராக் வச்சு ஷூட் பண்ணனாரு சரியா தெரியல. ஓகே 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 தெரியல. நானும் போட்டு போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க எங்க? ஓகே ஓகே நம்மளுக்கெல்லாம் வாங்குவோம். அப்புறம் ஜிப்ரான் வந்து அவர் மெலடிக்கு தான் அவர் அவர் என்ன சொல்கிறது அவரோட மெலடி ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு கனெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவார். பட் அஜித் சாருக்கு வந்து இந்த இந்த மாதிரி சாங்ஸும் தேவை இல்லையா? எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது சாங்ஸ் நல்லா இருக்கு. ஒரு கெத்து சாங்கு, ஒரு குத்து சாங்கு, ஒரு ப்ரோமோ சாங். ஓகே, கெத்து சாங்கு, ஒரு குத்து சாங்கு, ஒரு ப்ரோமோ சாங். அப்போ இதில் எது ப்ரோமோ சாங்கு? சில்லா சில்லாவா? அது இல்லை. ஓ, அது ப்ரோமோ சாங் இல்லை. ஓகே, அப்போ அந்த குத்து சாங் வந்து படத்தில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ விஜய் சார் வந்து அற்புதமான டான்ஸர், அவர் நல்ல டான்ஸ் ஆடுறவங்க அந்த டான்ஸ் வந்துச்சுன்னா அந்த சாங்ஸ் ஷூட் வந்துருச்சுன்னா என்ஜாய் எந்த ஆகிடுவாங்க. ஜாலியாக இருக்கும்ல அந்த நடிக்கிறது, எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதெல்லாம், இது ஒரு அவங்களுக்கு நல்லா வருங்க, இன்னொரு விதமான ஜாலியாக போயிடுவாங்க. கொஞ்சம் டான்ஸ் கம்மி ஆடக்கூடிய ஹீரோஸில் வந்து நான் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், ஐயோ டான்ஸ்னாலே கொஞ்சம் தலையை சொறிய வேண்டிய சூழல்லாம் வரும் அப்படின்போது. அஜித் சார் வந்து ஒரு கிரேட் டான்ஸர் கிடையாது, ஸ்டைலாக ஆடுவார், நமக்கு ரசிக்கிற மாதிரி ஆடுவார், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். பட் விஜய் மாதிரி பிரபுதேவ சார் மாதிரிலாம் ஒரு கிரேட் டான்ஸர் கிடையாதுல்ல, அவர் முதல்ல எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் டான்ஸ் ஷூட்டை? அவர் ஜாலியாக எல்லாமே ட்ரை பண்ணுவார். இப்போ அடிச்சு தூக்கு பண்ணும்போதும் ஆளுமாடோலமாக பண்ணும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணப்பில் செம்ம. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஆளுமாடோலமாக பண்ணும்போது லாஸ்ட் டே ஷூட், அதுதான் படத்தோட லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன், கால் ஆக்சுவலாக டோட்டலாக லிக்மெண்ட்டு இதாகிடுச்சு சார். நான் கால் எடுத்து வைக்கக்கூட முடியல. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசர்லேருந்து சிவாலேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க, கேட்கல. நேராக போய் டாக்டருக்கு போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டோ டாக்டருக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்பெல்லாம் சுற்றிட்டு வந்து நிறுத்தக்கூடாது க்ளோஸப்பாக அது வைன்னு சொல்லி, அதனால தான் பீஜிஎம்லாம் இந்த அளவுக்கு எப்படிலாம் பண்ணுவார். ஆக்சுவலாக சைடில் க்ரச் இருக்குது கையில், அது தெரியாது. அது அது கரெக்டாக டேக்கு போதை எடுத்துகிட்டு அப்படியே அது மாத்திரம் பண்ணிட்டு பின்னாடி வந்து பசங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க, நிற்கக்கூட முடியாது அவரால். ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ணுவார். ஹீ லவ்ஸ் டான்ஸிங், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோன்றது தான். அது இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, சும்மா அவர் இப்படி பண்ணாலே போதுமே இல்லையா? அதில் என்ன, நம்ம அதில் நம்ம என்ன ஆசைப்படுறோம்? நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூமெண்ட் போட்டு ஒரு பேர் வாங்கிட மாட்டோமா